இந்த கொளுத்துற கோடை காலத்திலயும் உங்களை குழுகுழுன்னு ஆக்கறதுக்காக இப்ப வருது காலை மலர்ல மருத்துவ நேரம். இன்னைக்கான மருத்துவ நேரத்துல யாரு என்ன ஆலோசனை தராங்கன்னு கேக்கலாமா? நல்ல ஆலோசனைகளை தரத்துக்காக நம்மளோட இப்ப இணைய இருக்கிறாங்க காது மூக்கு தொண்டை நல மருத்துவர் எஸ் பழனியப்பன் அவர்கள். காலை வணக்கம் டாக்டர். முக சீரமைப்புல நம்ம என்னென்ன மாற்றங்களை செஞ்சுக்கலாம் டாக்டர்? குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி முகம் அழகா இருக்கணுங்கிறது இப்ப எல்லாருமே விரும்புறாங்க. முகம் அழகா இருக்கணும் அப்படின்னாக்க மூக்கு தாங்க முக்கியம். இந்த அழகு அப்படிங்கறது வந்து இப்ப எல்லாரும் பாக்குறாங்க. அதனாலதான் இப்ப நிறைய பியூட்டி பார்லர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் அழகு பண்றது அடிக்கடி கண்ணாடியில பாத்துக்கிறோம் இல்லையா? நம்ம பிள்ளைங்களே அடிக்கடி கண்ணாடியில பாத்துக்கிறாங்க. எதுக்கு? நம்ம முகம் அழகா இருக்கா, அழகா இருக்கா, அழகா இருக்கா? அப்ப முகம் அழகா இருக்குனாக்கா சில விஷயங்கள் இருக்கு. அது பாத்தீங்கன்னா கண்கள் ரெண்டு பக்கம் சீரா இருக்கா, மேலார் எமினன்ஸ் சொல்றது, அதாவது கண்ணத்துல வந்து இந்த வீக்கம் இருக்கும், அது சைகோமாங்கிற எலும்புனால வரக்கூடியது, அது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாதான் அந்த மேடு இருக்கணும், இல்லைனா அது பள்ளமாயி அது அழகு கம்மியா இருக்கும். அதே மாதிரி மூக்கு வந்து அழகா இருக்கணும். மூக்குல நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு மூணு விஷயம் சொல்றோம். ஒன்னு வந்து அந்த டார்சம் அப்படிங்கறது நேரா இருக்கணும். சில பேருக்கு அது வளைஞ்சிருக்கும், ஏன்னா மூக்குள்ள உள்ளத்திற்கு தண்டு விடும். என்னைக்கு அது அவங்களுக்கு சின்ன பிள்ளையில அது அடிபட்டிருக்கலாம், இல்ல குழந்தை பிறக்கிறப்ப பாத்தீங்கன்னா 9 மணிக்கு பிறக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர்ஸ். 9:05 பிறந்திருக்கும். அப்ப குழந்தை பிறக்கிறப்ப முதல்ல வந்து அம்மாவுடைய கர்ப்ப பாத்திரத்திலிருந்து வெளியே வர்றப்ப முகம்தான் அழுத்திட்டு வெளியே வரும். அப்போ அந்த 5 நிமிஷம் டிலேல வந்து ஒரு அம்மாவுடைய கர்ப்ப பாத்திரத்துக்கும் அந்த குழந்தைக்கும் இடையில ஒரு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டம் உலக போற விட பெருசு, ரொம்ப ரொம்ப ஆபத்து. அப்ப டாக்டர்களும் பயப்படுவாங்க, நர்ஸுகளும் பயப்படுவாங்க, எல்லாரும் பயப்படுவாங்க. அம்மாவை காப்பாத்திரணும், குழந்தையும் எப்படியாவது காப்பாத்திரணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அந்த போராட்டத்துல முகம் அழுந்த அழுந்த நீங்க 5 நிமிஷம் தான் சொல்றீங்க, அது உலக போராட்டத்தை விட பெருசு. அப்ப வந்து அது முகம் வந்து அப்படியே அந்த எலும்பு வந்து திரும்பிடும். அது ஒரு மெமரின்னு இருக்கும் கம்ப்யூட்டர்ல இருக்க மாதிரி. அது பின்னால வளர வளர அந்த மூக்கு தண்டவடம் திரும்பிட்டே போயிடும், நேரா இருக்காது. ரெண்டாவது இந்த டிப்னு சொல்றது, டிப் ஆஃப் த நோஸ் அப்படின்னு, அது அழகா இருக்கணும், கூர்மையா இருக்கணும். அது வந்து கொஞ்சம் ரவுண்டா இருந்ததுன்னா அப்ப அழகு குறையுது. சோ அதை பாத்துக்கணும். அதே மாதிரி மூக்கு துவாரம் முன்னால ஆன்டீரியர் நேசல் அப்பர்ச்சர்னு சொல்லுது, ரெண்டும் ஒரே சீரா இருக்கணும். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பெருசா இருக்கும், ஒரு பக்கம் சின்னதா இருக்கும். சோ அது சீரமைப்பு நல்லா இருக்காது. சோ இந்த மூக்குல இருக்க துவாரங்கள் கரெக்டா இருக்கணும். இந்த காலுமல்லாங்கிறது கரெக்டான ஹைட்ல இருக்கணும், 90 டிகிரிஸ் சொல்றோம், லிப்ல இருந்து 90 டிகிரிஸ்ல இருக்கணும். ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம். அந்த முன்னால இருக்கக்கூடிய அந்த மூச்சு துவாரங்கள் கரெக்டா இருக்கணும், ஒரே மாதிரி. வலது பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இடது பக்கம் இருக்கணும். இப்ப வலது பக்கம் நீளமான கையும் இடது பக்க குட்ட கையும் இருந்தா எவ்வளவு அசிங்கமா இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த மூக்கனுடைய அமைப்பு. ரெண்டு பக்கம் நீங்க கூடு போட்டீங்கன்னா இது எப்படி இருக்கோ அதே மாதிரி எப்படி இருக்கணும். மூக்கு அந்த டிப்பு அது கரெக்டா இருக்கணும். ஏலான்னு சொல்றோம், ரெண்டு பக்கமும் அப்படி வளைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆர்ச். இப்ப நீங்க ஒரு ஆர்ச் போடுறீங்கன்னா வலது பக்கம் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருக்கணும். ஒரு பக்கம் வளைவு ஜாஸ்தியா இருந்தோம், இன்னொரு பக்கம் வளைவு கம்மியா இருந்தா போச்சு, சோ நல்லா இருக்காது. இப்போ இந்த மூக்கை வந்து நாங்க வந்து 3 பகுதியா பிரிக்கிறோம். மேல இருக்குது அப்பர் தேர்ட், மிடில் தேர்ட், லோயர் தேர்ட்னு 3 பிரிக்கிறோம். மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ்பகுதி. மேல் பகுதி எடுத்து பாருங்க, நீங்களே தொட்டு பாத்தீங்கன்னா அது எலும்புனால செய்யப்பட்டது. அந்த எலும்புகள் கரெக்டா இருக்கணும், வலது பக்கம் இடது பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும். அண்ட் நடுப்பகுதி, அது அப்பர் லேட்டரல் நேசல் கார்ட்லேஜ்னு சொல்றோம், அந்த கார்ட்லேஜும் ஒழுங்கா இருக்கணும். அது வந்து கூரை, ஒரு வீடு போடுறோம்னா மேல் கூரை இருக்கு இல்லைங்களா, அது கூரையா இருக்கலாம், அல்லது ஆஸ்பெஸ்டாஸா இருக்கலாம், அல்லது ஓடா இருக்கலாம், ஒரே மாதிரி இருக்கணும். வலது பக்கம் எப்படி இருக்கோ இடது பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும். அது மாதிரி அமைப்புகள். அண்ட் லோயர் லேட்டரல் நேசல் கார்ட்லேஜ்ங்கிறது ஆலா, அது கீழ்பகுதி. ஸோ இந்த 3 பகுதிகளும் ஒரே மாதிரி இருக்கணும். இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.